ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் நலம் விரும்பி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரவா அல்வா தாங்க. இது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்துட்டு நான் ரவை எடுத்திருக்கேங்க. ரவை 1 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் 1/4 கப் எடுத்திருக்கேன். நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பெரிச்சி மிளகாய் 1/2 கப் எடுத்திருக்கேன். வெல்லம் 1/2 கப் எடுத்திருக்கேன். நெய் நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. வெள்ளரி விதை கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 4 எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு நான் 8 எடுத்திருக்கேன். அப்புறம் நான் ட்ரை ஃப்ரூட் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ரவையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஊற விட போகிறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரவைக்கு மேலே வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இதை வந்துட்டு நம்ம 1 மணி நேரம் இதை நம்ம வைக்கலாம். ஊறட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நல்லா ஊறியிருக்குங்க. இதில் உள்ள பாலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருப்பேன். இதை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதை ஃபில்டர் பண்ண பாலை நான் எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் நான் ஃபில்டர் பண்ண அந்த பாலை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க, இல்லைனா கட்டி விழுந்துடும். நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சுக்கலாம். இதை ஃப்ளேமை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கிண்டிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் விட்டோம்னா கூட அடி பிடிச்சிடுங்க. அந்த மாதிரி நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நெய் 1 ஸ்பூனை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதையும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. இப்போ நான் நெய் மறுபடியும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இன்னும் 1 ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா நுணுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பவுடரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நான் எடுத்து வச்சுக்க பேரிச்சம் பழத்தையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த அல்வா சாப்பிடும் போது அந்த பேரிச்சி மலை நம்ம பல்லுக்கு படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம 3 நிமிஷத்துக்கு நல்லா இதிலே நம்ம வறுக்கலாம். அப்போ தான் இதோட கலர் நமக்கு மாறும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.